ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்கள் வகுப்பு புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், இது பற்றிய விரிவான விவரங்கள். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 150 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு இக்கல்லூரியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி அமைதி வழியில் தங்களது வெளிநடப்பு வகுப்புகளை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் 2 ஆண்டுகளாக எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூறி அக்கல்லூரியினுடைய நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நிர்வாகம் இதுவரை அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரவில்லை என்பதால் இன்று இப்போ மாணவர்கள் அனைவரும் கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளனர். மேலும் எங்களை பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு எங்களுக்கு மாற்றித் தாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் மாணவர்களுக்கு நம்ம நம்மிடையே வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.